இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, மைக்ரைன் ஹெட்டேக்னு சொல்ல ஒத்த தலைவலி பற்றி தான் பேசலாம்னு இருக்கோம். மொத்த தலைவலியை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஒன்று பிரைமரி ஹெட்டேக், அண்ட் செகண்டரி ஹெட்டேக். பிரைமரி ஹெட்டேக் வந்து எந்த வித காரணம் இல்லாமல் உங்களுக்கு தலைவலி வந்துச்சுன்னா அது பிரைமரி ஹெட்டேக். செகண்டரி ஹெட்டேக் வந்து உங்களுக்கு ஏதாவது தலையில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதனால் ஒரு ஹெட்டேக் வந்துச்சுன்னா அது செகண்டரி ஹெட்டேக். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தலையில் கட்டி வருது, இல்லை மூளைக்காய்ச்சல் வருது, அதனால் ஒரு ஹெட்டேக் வந்துச்சுன்னா அது வந்து செகண்டரி ஹெட்டேக். ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி ஹெட்டேக். பிரைமரி ஹெட்டேக்கில் வந்து மொத்தம் மூணு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டென்ஷன் ஹெட்டேக். டென்ஷன் ஹெட்டேக் வந்து தலை ஃபுல்லாமே வலி இருக்கும், உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் டைமில் தான் இந்த வலி வரும். அதே மாதிரி நார்மலாக சாப்பிட்ற வலி மாத்திரையில் போட்டாலே இந்த மாதிரி வலி வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ரெண்டு வந்து கிளஸ்டர் ஹெட்டேக். கிளஸ்டர் ஹெட்டேக் வந்து கடுமையாக இருக்கும், ஒரு நாளைக்கு மினிமம் 3 times வந்துட்டு போகும். கண்ணை சுற்றி வலி இருக்கும், கண்ணுக்கு பின்னாடி வலி இருக்கும், ஒரு சைடு ஃபேஸ் ஃபுல்லாக கடுமையாக வலி இருக்கும். இதோடு சேர்ந்து கண்ணில் வந்து தண்ணி வலிக்கலாம், மூக்கு வந்து நேசல் கன்ஜெஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து வலி மாத்திரைகள் பரிந்துரை பண்ணாலே குறைஞ்சிரும். மூணாவது வந்து மைக்ரைன் ஹெட்டேக். இந்த மைக்ரைன் ஹெட்டேக் பற்றி தெளிவாக வந்து கடைசியாக பார்ப்போம். ரெண்டாவது வந்து செகண்டரி ஹெட்டேக். செகண்டரி ஹெட்டேக்கில் வந்து பல வகையாக பிரிக்கலாம். அதில் வந்து மெயினாக சொல்கிறது சைனஸ் ஹெட்டேக். உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தால் அதனால் உங்களுக்கு வலி வரலாம். இந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போட்டு செட்டில் பண்ணும்போது அந்த வலி குறையும். பொதுவாக வந்து மைக்ரைன் ஹெட்டேக் மாதிரியே இருக்கும், அதாவது ஃப்ராண்டல் இந்த சைடில் பெயின் இருக்கும், அதாவது அதேமாதிரி மேக்ஸில் ரீஜன் சொல்லுவாங்க. சைனஸ் எங்கன்னா எங்கெங்கே இருக்கோ அந்த சைட்னா உங்களுக்கு வலி கடுமையாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஹார்மோனல் ஹெட்டேக். பொதுவாக வந்து பெண்களுக்கு தான் அது காமனாக அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு மாதவிடாய் காலத்துலேயே அதேமாதிரி ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஹார்மோன் லெவல் சேஞ்சஸ் ஆகிறனால இந்த மாதிரி ஹெட்டேக் வரலாம். இதை வந்து நம்ம வந்து ஹார்மோனல் ஹெட்டேக்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரீபோன் ஹெட்டேக். ரீபோன் ஹெட்டேக்னால் ஒன்றும் இல்லை, தலைவலி மாத்திரை தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலே எடுத்துகிட்ருக்கிறவங்க சடனாக அந்த வலி மாத்திரை நிப்பாட்டும் போது அதனால் வர ஹெட்டேக் வந்து ரீபோன் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து எக்ஸர்ஷன் ஹெட்டேக். எக்ஸர்ஷன் ஹெட்டேக்னால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கடுமையாக வேலை பார்க்குறீங்க, வெயிட் தூக்குறீங்க, வீட்டு வேலை கடுமையாக பார்க்குறீங்க, அதனால் வர ஹெட்டேக் வந்து எக்ஸர்ஷனல் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. கஃபின் ஹெட்டேக். கஃபின் ஹெட்டேக்னால் ஒன்றும் இல்லை, காஃபி டீ சாக்லேட்டு இந்த மாதிரி கஃபின் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றனால ஒரு ஹெட்டேக் வந்து கஃபின் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் ஹெட்டேக். ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாகி அதனால் வர ஹெட்டேக் வந்து ஹைப்பர் டென்ஷன் ஹெட்டேக் சொல்லுவாங்க. ரெட் டெம்பிள்ஸ், அதாவது பைலட் டெம்பிள் ரீஜனில் கடுமையான வலி இருக்கும். இதை வந்து முறையாக நீங்கள் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி இருந்தால் தான் அந்த வலி குறையும், இல்லைன்னா குறைய வாய்ப்புகள் இல்லை. அடுத்து வந்து போஸ்ட் ட்ராமாட்டிக் ஹெட்டேக். போஸ்ட் ட்ராமாட்டிக் ஹெட்டேக்னு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு தலையில் அடிபடுது அதுக்கப்புறம் வர ஹெட்டேக் வந்து போஸ்ட் ட்ராமாட்டிக் ஹெட்டேக்னு சொல்லுவோம். கடைசியாக மெயினாக வந்து மைக்ரைன்கிற ஒத்த தலைவலி பற்றி பேசலான் இருக்கோம். மைக்ரைன் ஹெட்டேக் வந்து ஒன்றும் இல்லை, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் பொதுவாக எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகும். சில பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு தலையையும் சேர்த்து அஃபெக்ட் ஆகும். இந்த வலி எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா த்ரோபிங் ஹெட்டேக், அதாவது விண்ணு விண்ணுன்னு உங்களுக்கு வலி உருவாகும். மெயினாக பார்த்தீங்கன்னா டெம்பிள் சைடுன்னு சொல்கிற சைட் பகுதியில் தான் அந்த ஹெட்டேக் அஃபெக்ட் ஆகும். சில பேருக்கு வந்து புரடி, சில பேர் பார்த்திங்கன்னா முன்பகுதியை வந்து கடுமையாக அஃபெக்ட் ஆகும். அப்படி வலி வரும்போது சில பேருக்கு விசுவல் டிஸ்டர்பன்ஸ் உருவாகலாம், அதாவது கண்ணுக்கு முன்னாடி வந்து ஸ்டார் ஸ்டாராக வந்து போகலாம், சில பேருக்கு அலையலையாக உருவாகும், சில பேருக்கு வந்து லாஸ் ஆஃப் விஷன் அதாவது பார்வை கூட மங்கி போகிற சூழ்நிலை உருவாகும் தலைவலி வர்றதுக்கு முன்னாடி. இந்த வலி பார்த்திங்கன்னா பொதுவாக யாருக்கு அஃபெக்ட் ஆகும் பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக முன்னாடியே அவங்களுக்கு தலைமுறைகளுக்கு யாருக்காச்சும் வந்து அம்மா அப்பா யாருக்காச்சும் அவங்களுக்கு தலைவலி இருந்தால் அவங்களுக்கு இந்த தலைவலி உருவாகலாம். அதே மாதிரி காமனாக வந்து உமன்ஸுக்கு தான் அஃபெக்ட் ஆகும், அதாவது ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு தான் இது பொதுவாக அஃபெக்ட் ஆகும். எந்தெந்த காரணத்துக்காக இந்த தலைவலி வந்து கூடுதுன்னு பார்ப்போம். முதல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ். பொதுவாக வந்து 5-4% மக்கள் இது வந்து கடுமையாக அஃபெக்ட் ஆகிற மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான், மன அழுத்தம் தான் மெயின் காரணமாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கஃபின், அதாவது கஃபின் கண்டென்ட்ஸ் அதிகமாக உள்ள பொருள் சாப்பிட்றத டீ காஃபி சாக்லேட்ஸ் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஃபாஸ்டிங், ஒருவேளை சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தாலுமே இந்த மாதிரி தலைவலி கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தூக்கமின்மை. சில பேருக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும், டே டைமில் தூங்குவாங்க, நைட் தூங்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஸ்லீப் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தக்காளி வெங்காயம் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு, அதே மாதிரி வாசனை உள்ள பொருட்கள் சில பேருக்கு ஒத்துக்கிறாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஊதுபத்தி பெர்ஃப்யூம்ஸ் வந்து அதிகமாக நுகரும்போது இந்த மாதிரி வலி கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிரைட்டான லைட்டை நீங்கள் பார்க்கும்போது கூடும். கூடவே பார்த்திங்கன்னா ஆல்கஹால் கண்டென்ட்ஸ், அதாவது தண்ணி அதிகமாக சாப்பிட்டா அதனால் கூட உங்களுக்கு வந்து தலைவலி கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து தலைவலி வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ், பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் டைம்லேயே அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் குறையறனாலையும் இந்த மாதிரி மைக்ரைன் ஹெட்டேக் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தலைவலி வரக்கான அறிகுறிகள் எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மெயினாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5-4 வந்து எப்படி உருவாகும்னா மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் உருவாகுது, அதாவது மன அழுத்தத்தினால தான் இந்த தலைவலியே உருவாகுதுன்னு சொல்லுவோம். இந்த மன அழுத்தம் எப்படி எப்படின்னா உங்களுக்கு அறிகுறிகள் தென்படும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுத்து வந்து ஸ்டிஃபாக இருக்கும்,
நெஞ்சு வலி இருக்கும், சில பேருக்கு படவடப்பு உருவாகும், சில பேரும் தூக்கம் மேலே சிரமப்படுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட அறிகுறிகள். இந்த மைக்ரைன் ஹெட்டேக் வர்றதை மொத்தம் நாலு வகையான ஸ்டேஜஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்ரோம் ஸ்டேஜ், ரெண்டு வந்து ஆரா ஸ்டேஜ், மூணாவது வந்து அக்யூட் ஸ்டேஜ், நாலாவது வந்து போஸ்ட்ரோம் ஸ்டேஜ். முதல்ல வந்து ப்ரோட்ரோம் ஸ்டேஜ் ஸ்பேஸில் என்னென்ன அறிகுறிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உங்களுக்கு வந்து கொட்டாயி உருவும், அதே மாதிரி கழுத்து வந்து ஸ்டிஃபாக இருக்கும், சில பேருக்கு வந்து மலச்சிக்கல் உருவாகும், அதே மாதிரி ஆரான்னு சொல்லுவாங்க, ஆரானா ஒன்றும் இல்லை, விஷுவல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது கண்ணை சுற்றி உங்களுக்கு வந்து அலையாக தென்படும், சில ஸ்டார் ஸ்டாராக உங்கள் நட்சத்திரங்கள் தென்படும், சில பேருக்கு வந்து கண் பார்வை வந்து குறையக்கான வாய்ப்புகள் இருக்குது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பீச் டிஸ்டர்பன்ஸ், அதாவது பேச்சு வந்து தடுமாற்றம் உருவாகும், கை ஊறுறது, அதே மாதிரி மதமதப்பு உருவாகிறது, இதெல்லாம் வந்து சில பேருக்கு அறிகுறிகள் தென்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்யூட் ஃபேஸ். அக்யூட் ஃபேஸில் தான் உங்களுக்கு தலைவலி கடுமையாக உருவாகும். இந்த தலைவலி பார்த்திங்கன்னா 4 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம், அதே மூணு நாள் வரைக்கும் இந்த தலைவலி உங்களுக்கு இருக்கலாம். அந்த தலைவலி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த்ரோப்பிங் ஹெட்டேக், அதாவது விண்ணு விண்ணுன்னு உங்களுக்கு கடுமையான வலி இருக்கும். இந்த தலைவலி வந்து கண்ணை சுற்றி இருக்கலாம், டெம்பிள்ஸ் அண்டு ஆக்சிபிட்டல் ரீஜன் ஜர புரடியை சுற்றியும் இந்த மாதிரி தலைவலி இருக்கலாம். இது ஒரு சைடாக இருக்கலாம், சில பேருக்கு ரெண்டு சைடும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணலாம். அப்படி வலி வரும்போது உங்களுக்கு வந்து உமட்டல் இருக்கும், வாந்தி இருக்கும், சில பேருக்கு வந்து சென்சிட்டிவ் டு லைட் அண்டு ஸ்மெல்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வாடை ஒத்துக்கிறாது, சில பேர் தாளிக்கிற வாடகை, சமைக்கிற வாடைகள், அதே மாதிரி பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஒத்துக்கிறாது, சில மாதிரி லைட்டை பார்க்கும்போது உங்கள் அவங்களுக்கு வலி வந்து ரொம்ப கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ட்ராமல் ஸ்பேஸ், அதாவது தலைவலி வந்த பிறகு என்னென்ன சென்சேஷன் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டயர்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க, அதே மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகி படுத்துருவாங்க, அதே மாதிரி சில பேருக்கு யூஃபேரியான்னு சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை கூட சில பேருக்கு உருவாகலாம். இது வந்து ஒரு 24 hours இருக்கும். சரி, இதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் என்னென்னு முதல்ல பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா டாக்டர் கொடுக்க மெடிசனை நீங்கள் முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கூடவே நீங்கள் வந்து என்னென்ன டயட்னால் உங்களுக்கு வந்து மைக்ரைன் ஹெட்டேக் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அந்த டயட்னால் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக வந்து தண்ணி அடிக்க நிப்பாட்டணும், சாக்லேட்டு காஃபி டீனால் அவாய்ட் பண்ணணும், ப்ராசஸ்டு ஃபுட் அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். கூடவே நீங்கள் வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான வைத்தியங்கள் நீங்கள் பண்ணலாம், அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், அதே மாதிரி நீங்கள் சூடான தண்ணியில் வந்து குளிக்கிற மூலமாக இந்த மன அழுத்தம் வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதிகமாக தூங்கினாலும் பிரச்சனை தான், கம்மியாக தூங்கினாலும் பிரச்சனை தான். ஒரு நாளைக்கு மினிமம் 7 to 9 hours தூங்கணும். அதே மாதிரி உடம்புல வந்து நீர்ச்சத்து வந்து குறையாமல் நீங்கள் பார்த்துக்கணும். தண்ணி நல்லா அதிகமாக குடிக்கிறது நல்லது. நீர்ச்சத்து குறையும் போது தலைவலி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி தலைவலி வரும்போது நீங்கள் வந்து லைட் இல்லாத இடத்துல போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். எந்த ஒரு ஸ்மெல்லும் வரக்கூடாது, அதே மாதிரி எந்த ஒரு லைட்டு வராமல் அந்த இடத்த மாதிரி இருட்டான அறையில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி ரெஸ்ட் எடுக்கும்போது வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதேமாதிரி உடம்புல வந்து மெக்னீஷியம் லெவல் குறையறனாலேயே இந்த தலைவலி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பல ஆராய்ச்சிகள் சொல்கிறனால மெக்னீஷியம் டேப்லெட் எடுத்துக்கலாம். கூடவே வந்து பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் டேப்லெட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இது ரெண்டு டேப்லெட்டும் வந்து நீங்கள் டாக்டரோட பரிந்துரை பேரில் நீங்கள் மாத்திரையை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கோல்டு அண்ட் வார்ம் கம்ப்ரஸர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஒத்தரம் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் விதவிப்பான தண்ணி வந்து எந்த சைடு வலி அதிகமாக இருக்கோ அந்த சைடு ஒத்தரம் கொடுக்குற மூலமாக அந்த வலி குறையும். ஸ்கின் டிசீஸ் அண்ட் சுகர் நோயாளிகள் வந்து இந்த கம்ப்ரஸர்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து வந்து அக்கு ப்ரெஷர், அதாவது நம்ம கட்டவரலும் ஆள்காட்டி வரலும் சந்திக்கிற இடத்துல வந்து அழுத்தத்தை கொடுப்பதன் மூலமாக இந்த வலியை குறைக்கிறதா பல ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஹேண்டை மூலமாக இந்த அழுத்தத்தை கொடுக்கலாம். அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது ரொம்ப கடுமையாக அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது, ரொட்டேட் பண்ணுற மூலமாக வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதை வந்து தொடர்ந்து 5 minutes தொடர்ந்து பண்ணணும். இதை வந்து ஒரு நாளைக்கு 7-8 times பண்ணலாம். அதேமாதிரி ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுற மூலமாக வலி குறைகிறதாக பல ஆய்வறிக்கைகள் சொல்கிறாங்க. மைக்ரைன் ஹெட்டேக் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா டாக்டர் கொடுக்குற சில ப்ரிவென்டிவ் டேப்லெட்டை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்ணும். பீட்டா பிளாக்கர்ஸ் அண்ட் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டேப்லெட்டை தொடர்ந்து சாப்பிட்ற மூலமாக அடிக்கடி இந்த மாதிரி தலைவலி வராமல் நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். நன்றி, வணக்கம்.